ॐ सत्ये पराशक्तये ॐ सत्ये आदिपराशक्तये ॐ सत्ये मरुररसिये ॐ सत्ये ॐ विनायका ॐ सत्ये ॐ कामाक्षिये ॐ सत्ये ॐ बंगारुकामाक्षिये ॐ सत्ये 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 ॐ சக்தி. இன்றைய தினம் கடந்ததை பற்றி வருந்தாமல், வருவதை பற்றி கற்பனை செய்யாமல், நிகழ்வதை எண்ணி மகிழும் நாளாக அமையட்டும் சக்திகளே. மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் கேபி செய்யூர் வட்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை புதுக்கோட்டை மாவட்டம் பிடி 61 மீ மீசல் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள். ஓம் சக்தி ஓ அன்னையின் அருள்வாக்கு. ஆலமரம் விழுதுகளை ஊன்றி தன்னை பாதுகாத்து கொண்டு மற்றவர்களுக்கும் பயன்படுவது போல, தர்மம் என்ற விழுதை ஊன்றி தன்னை பாதுகாத்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் நீங்கள் பயன்பட வேண்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டம் உள்கனி மன்றத்தினுடைய தலைவர். நான் 1987 இது நாள் வரையும் மன்றம் நடத்திட்டு வரேன். அம்மா என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு அற்புதங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க, பல சித்தாடங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில கருத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சாதாரணமாக அலுமினிய பாத்திர வியாபாரம், சில்வர் பாத்திர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள். அந்த நேரத்தில் எனக்கு வந்து எழுதுறதுக்கு நல்ல ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வம் உண்டு காரணத்தினால நான் கவிதைகள்லாம் புனைகிற ஒரு திறமையை பெற்றேன். அப்போ அம்மாட்ட நான் வந்து கேட்டேன், கேட்கும் போது ஒரு புத்தகம் வெளியிடணுமா அப்படின்னு கேட்டேன். அம்மாவோட நான் எங்கே சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்லவே இல்லை. அம்மா வந்து, என்னடா நான் அங்கேருந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்ன திடீர்னு இதை அப்போ வந்து கையை காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் பஸ் ஏறி போயிட்டுருக்குறேன். போயிட்டு போய் விழுப்புரத்துக்கிட்ட என்னுடைய பஸ்ஸில் ஒருத்தர் ஏறுறாரு. அவர் ஏறும்போது என் பக்கத்தில் உட்காந்து என்ன கேட்குறாரு. நான் அந்த கதைகள்லாம் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியா, மேல்முருகத்தூர் போனீங்க, அடிக்கலார் உங்கள்கிட்ட பேசினாரா அப்படின்னா பேசினார். என்ன பேசினாரு? இதெவ்வளோ புத்தகங்கள் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், அந்த கவிதைகளை புத்தகம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன், விடுறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு நான் பேசிகிட்டே வந்தேன். சிதம்பரம் வந்ததும் அந்த கஞ்சி தொட்டிக்கிட்டே அந்த பேராசிரியர் ஒருத்தர் இறங்குறார். ஒரு கார்டை என் கையில் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இறங்கும்போது அது மணிவாசகர் பதிப்பகம், டாக்டர் சா மெய்யப்பன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அம்மாட்டா நான் இதை போல் அந்த புத்தகம் எழுதுன்னு போய் போனேன். நான் வருகின்ற பொழுதே அவரை இறக்கி விட்டு என் கையில் இந்த கார்டை கொடுத்தாங்க. உடனடியாக அதை வாங்கிட்டு இத்தனை தேதி நான் போனேன். போகும்போது தான் அப்போ புதுமை பூக்கள் என்ற ஒரு கவிதை நூலை வெளியிட்டேன். அதை தொடர்ந்து விடியலுக்கு ஒரு கடிதம், அப்புறம் 2000 மேல்மருவத்தூர் அம்மாவின் திருப்புகள், அதையும் நான் தான் எழுதியிருக்கிறேன். இளைஞனை விழித்தெழு, விடியலுக்கு ஒரு கடிதம், நேசமிகு இளைஞர்களை கேளுங்கள்னு போன வருஷத்தில் ஒரு புக் வெளியிட்டேன். கொரோனா காலத்தில் அமெரிக்கா உலக தமிழ் பல்கலைக்கழகத்தில் விருது பெற்றேன். இந்த வருடம் மகளிர் மாண்பு என்ற ஒரு நூலை வெளியிட்டேன், அதுவும் அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் விருது பெற்றேன். இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். அம்மாவுடைய அருந்தொன்றுனால என் குடும்பம் நல்லா வாழ்ந்துகிட்ருக்கு. இடையில இந்த வருஷம் எனக்கு வந்து கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனாவிலையும் அம்மா என்னை காப்பாற்றினாங்க. கொரோனா என்னையும் கொண்டு போச்சிங்க. அந்த குலகார கொரோனா என்னை கொண்டு போச்சிங்க. மேல்மருத்தூர் அம்மா தான் என்னை மீட்டு வந்துச்சிங்க.
என்ன மேல்முருகர் அம்மா இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நான் ரெண்டாவது முறையாக கருவறை பணிக்கு வந்திருக்கிறோம். அந்த கருவறை பணிக்கு 90 பேரை ஆட்சி வந்திருக்கிறேன். சிறப்பான அன்னதானத்துக்கு பொருள்கள் எல்லாம் நல்லா எடுத்து வந்திருக்கேன். அம்மாவை நம்புங்கள், எல்லோருக்கும் நல்லதாக நடக்கும். அம்மா நம்பினவங்க கெடுறதில்லை. நான் செவ்வாடை 35 இடமும் செவ்வாடை அணிந்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் செவ்வாடை அணிங்க. ஜவாடை அணிபோருக்கு சேத்தில் எந்த ஒரு துன்பமும் இல்லை, பில்லி சூன்யம் எதுவும் இல்லை என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி, அம்மாவின் திருவடியில் என்றும் நாங்கள். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.